திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவி பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் சூரி விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பெரிய புராணம் முருகநாயனார் என்ற வரலாற்றினை சிந்திப்பதாக திருவருள் நமக்கு துணை செய்திருக்கிறார். நாயன்மார்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு சிவத்தொண்டினை செய்வதிலே வல்லவர்களாக நல்லவர்களாக அந்த முயற்சியிலே பின்வாங்காத மன உறுதியுடைய அடியார்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம் நமக்கு பறைசாற்றுகிறது. தொண்டர்களுக்கு பெருமை அதிகம், அதனால்தான் இந்த நூலுக்கு திருத்தொண்டர் புராணம்னே பேரு. இப்ப ராமாயணம்னா ராமர் கதாநாயகன் தெய்வம், மகாபாரதம்னா கிருஷ்ணர் பாண்டவர் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க 63 நாயன்மார்களே கதாநாயகர்கள். இறைவனை விடவும் அடியார்களுக்கு பெருமை சேர்க்கிற நூல் என்றே இதை சொல்லலாம். அடியார்கள் வரலாறு சோழ நாட்டிலே திருப்புகலூர் என்ற பகுதியிலே வாழ்ந்த நாயனார் முருகன் நாயனார். இவருடைய தொண்டு என்ன தொண்டு என்று பார்த்தால் புஷ்ப கைங்கரியம். தினந்தோறும் பூக்களை பறித்து மாலையாக தொடுப்பதும் சுவாமிக்கு கொண்டு போய் சாத்துவதும் இந்த புஷ்ப கைங்கரியத்தை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து விடாமல் ஆத்மார்த்தமாக செய்தார்கள். சுவாமிக்கு புஷ்பம் பண்றோம்னா சலம் பூவடி தூபம் மறந்தறியேன் தமிழோடி இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் பழி கொண்டு அருள்வாய் ஒரு சூலை தவிர்த்து அருளாய் அலந்தேன் அடியேன் அதிகைக்கடியில வீரட்டான துறை அம்மானே என்று அப்பர் பெருமான் அவர்கள் தேவாரத்திலே பதிவு செய்வார்கள். சுவாமிக்கு எது விருப்பமா? சலம் பூவடி தூபம் மறந்தறியேன். வேற ஒண்ணும் வடை பாயச வைங்க, பொங்கல் வைங்க, செலவு பண்ணுங்க, ஆடம்பரம் பண்ணுங்க, ஏதாவது அந்த பாட்டுல ஏதாவது பாருங்க. தீர்த்தம் முடிஞ்சா ரெண்டு வில்வையில சலம் பூவடு தூபம், பூ புஷ்பம் முக்கியமானது, ஏன்னா அது பரிசுத்தமானது கலப்படம் இல்லாதது. அதனால்தான் முடிஞ்ச வரைக்கும் நாமே நேரடியாக அதை பறித்து வந்து கைங்கரியம் செய்து கொஞ்சம் விசேஷத்தை தரும். பூஜையில கூட சுவாமிக்கு படையில் பண்ணாலும் ஆலயத்தில் பண்ணினாலும் வீட்டில் பண்ணாலும் இந்த வெத்தலை பாக்கு வைப்பாங்க, வாழைப்பழம் வைப்பாங்க. எந்த பழம் வைச்சாலும் வைக்கலனாலும் வாழைப்பழம் அவசியம் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? மற்ற பழங்கள் எல்லாம் விதை போட்டா செடி வந்துடும், ஆனா இந்த வாழைப்பழத்துல இருந்து இன்னொரு வாழைப்பழத்தை உண்டு பண்ண முடியாது, அந்த மரத்தை வளர்க்க முடியாது. கண்ணு வச்சு கண்ணு வரும், வாழையடி வாழையா. அதுபோல வாழைப்பழத்தையே நம்ம சுவாமி கிட்ட நைவேத்தியமா வைக்கிற மற்ற பழங்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் வாழைப்பழத்தை மட்டும் விடாது வைப்பாங்க, அவசியம் வைக்கணும். என்னன்னா எப்படி இந்த வாழைப்பழத்துக்கு மறுபடியும் பிறப்பு இல்லையோ அது போல இறைவா இந்த தொல்லை பிறவி குடும்பத்துல எனக்கு போதும். வள்ளல் பெருமானதை தான் பாடுவாங்க, தொல்லை பிறவி குடும்பமா. இந்த குடும்ப தொல்லை எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தொல்லை குடும்ப துயரதனாலே தொலைந்தே நந்தோ காலமெல்லாம். அந்த தொல்லையிலே இருந்து, குடும்ப தொல்லையிலே இருந்து, இல்லறத்திலே இருந்து, மனித வாழ்க்கையிலே இருந்து, பிறவி துன்பத்திலே இருந்து விடுபடுவது. அதுக்காக இல்லறத்தை குறை சொல்றதா நான் சொல்லல, இல்லற முக்கியமானதான். ஆனாலும் மறுபடி மறுபடி பிறந்து பிறந்து இறந்திருப்பது விசேஷம் இல்லை பாருங்க. அதுக்காக அப்ப கல்பூரம் ஏத்துறது எதுக்குன்னா ஜோதி ஜெகஜோதியா எரிய நெருப்பின் வடிவம் இறைவன். தீயினில் தூசாகம் செப்பேலோர் எம்பாவாய் இரும்ப ஒரு பொருளா மாத்தனம்னா
நெருப்பு தேவை. தங்கத்தை நகையா மாத்தணும்னா நெருப்பு தேவை. வெள்ளியா இருந்தாலும் எந்த உலோகமா இருந்தாலும் அதுல இருக்கிற அழுக்கை எடுக்கக்கூடியது நெருப்பு. அப்ப பரிசுத்தமானது நெருப்பு. அந்த நெருப்பின் வடிவம் திருவண்ணாமலையில இருக்கிற பெருமாள். பெருமான் திருவண்ணாமலையில இருக்கிற பெருமான். அதான் அங்க ஜோதியா இருக்கிறாங்க. அங்க அப்படி கல்போறோம். அந்த விளக்கம் ஜோதி என்பதை நினைவுபடுத்துறது. வாழைப்பழம் பிறவி துன்பத்திலே இருந்து விடுபடுவது என்பது இறைவனிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறது. ஊதுவத்தி வைப்பாங்க, ஏற்றி வைப்பாங்க. ஊதுவத்திய கொளுத்துன்னு சொல்லக்கூடாது. எங்க சாமிஜி சொல்லுவாங்க, மேலமங்கலம் சாமிஜி தவத்திரு குமாரசாமி தம்பிரார் சாமிகள் அவங்க சொல்லுவாங்க, நீ கூட மேடையில சொல்லுப்பா, கல்புரத்தை கொளுத்தே, ஊதுவத்தி கொளுத்தே, விளக்க கொளுத்தே அப்படிலாம் சொல்றாங்க. கொளுத்து என்பது அமங்கல சொல்லாம். கொளுத்துறது குப்பை, பத்த வைக்கிறது அடுப்பை, ஏத்துறது விளக்கு, தீபங்கள், மெழுகுவத்தி, கல்பூரம் எல்லாமே ஊதுவத்தில ஏத்துதல் சொல்லணும். இல்லைன்னா பத்தி பண்ணு, கல்பூரம் பண்ணு, அப்படி கூட பொதுவாக சொல்லிடலாம். அமங்கல சொல்லை மங்களகரமான இடத்துல பூஜை ரூம்ல சுவாமி ஆலயத்தண்ட சொல்லப்படாது என்பது ஒரு ஐதீக செய்தி. அப்ப ஊதுவத்தி ஏத்துற பொழுதுங்க தன் தன் பகுதியிலே வாசனை கொடுத்து விட்டு தன்னையும் அழித்துக் கொள்ளும். வாழ்நாளில் வாழ்கிற மனிதன் ஏதாவது ஒரு வகையிலே அந்த பகுதிக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கை வாழணும் என்பதை நினைவுபடுத்துவது ஊதுவத்தி. வெத்தலை பாக வைப்பாங்க, வெத்தலை பசேல் இருக்க பசுமையா பச்சை நேரம். கடவுளே நீ பசுமையான வாழ்க்கை கொடு, உன்னை தவிர வேறு ஒரு தெய்வத்தனை வழிபட மாட்டேன், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் என்று நான் அந்த பாக்கு போல உறுதியா இருக்கிறேன் என்பதாக பார்க்கும் சுவாமியிடத்திலே பசுமையான வாழ்க்கை கேட்பதற்காக வெத்தலையும் என்று பெரியோர் கருத்து இருக்கிறது. அதனாலதான் அந்த பூஜையில தாம்பளத்துல சுவாமி வைக்கிற பொழுது அந்த மண்பாக்கு வைக்க கூடாதுங்க, பொட்டலம்பாக்கு அவசியம் வைக்க கூடாது, களிப்பாக தான் வைப்பாங்க. இது காரண காரியங்கள், சும்மா வைக்கிறது இல்லை. ஆக குடும்பம் என்ற ஒரு சேவையில நாயன்மார் சிறப்பு, மனைவி துணை இருக்கிறாங்க, பிள்ளைங்க துணை இருக்கிறாங்க, வேலைக்காரி துணை இருக்கிறாங்க, எல்லாம் குடும்பங்களை ஒத்து வச்சாங்க. இப்ப நிறைய சிவனை கும்பிட்டாலே அது சிவன் சிவன் பைத்தியம் மாட்டேன், சிவன் கோவில் போய் கிடக்குது என்று சில அடியார்கள் தெரியாம சொல்லுவாங்க. ஆனால் ஆனந்தமயமானவன் சிவபெருமான், ஆனந்தத்தை தரக்கூடியவன். நம்முடைய பதட்டத்துக்கு நம்முடைய வேகத்துக்கு நாம் அவசரப்படுறோமே தவிர சுவாமி பெருங்கருணைக்கு சொந்தக்காரன். ஒரு நண்பர் சொன்னாரு, என்னங்க நீ பேசுறீங்க குடும்பம் குடும்பம்னு, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் எனக்கு எங்கள் மனைவி சண்டை வந்துக்கினே இதுங்கன்னார். அப்படியாப்பா நான் சொன்னேன், மனைவி அடிக்கடி பாராட்டுப்பா சந்தோஷமா இருக்கலான்னு என் பேச்சு கேட்டுக்கினா அவர் பாராட்டுறதுக்கு போனார். போய் வீட்டில் போய் சேரில் உட்காந்து இருந்துருக்கிறாரு. அந்த வீட்டு வேலைக்காரி வந்து பெருகிருக்கிறாங்க, வீட்டை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மாவையே மொச்சி மொச்சி பார்த்துருக்கிறார். இவர் மனைவிக்கு கோபம் வந்துடுது, என்ன அந்த அம்மாவை மொச்சி மொச்சி பார்க்குறீங்க, எதை பார்த்தாலும் உனக்கு தப்பா எடுத்துட்டு வேலையா போச்சு. அந்த அம்மா கட்டிருக்கிற சேலை நல்ல டிசைனா இருக்குது, அந்த கரை பார்டர் எல்லாம் அற்புதமா இருக்குது, நல்ல சேலை புது மாடலா கூட இருக்குது மாதிரி தெரியுது. அது எந்த கடையில வாங்கினு கேட்டு உனக்கு வாங்கி கொடுத்தா அந்த சேலையில நீ இருந்தா எப்படி இருக்குன்னு நான் ஆசைப்பட்டு பாக்குறேன், தப்பா பேசுறியே. அந்த அம்மா பத்திரகாலையே மாத்தாங்களா பாவி மனுஷா, 2 வருஷம் 2.5 வருஷமா நான் கட்டி இருந்துட்டு 2 தினங்களுக்கு முன்னாடி தான் கொடுத்தேன், அவ உடனே கட்டி வந்திருக்கிறா. நான் கட்டிருக்கிற போது ஒரு நாள் கூட அவன் கண்ணில் படல. அவ கட்டிருக்கும் போது அவ்வளோ அழகாக இதை சேலைன்னா அங்கே பிடிச்ச ஓட்டம் என்கிட்ட வந்து நின்னான். போயா உன் பேச்சை கேட்டு நான் போனோம் பாரு, வாங்கி கட்டிக்கிட்டு தான் என் அதிகம்னா. சரி சரி விடுப்பா, அதை பற்றி பரவாயில்ல, உன்னுடைய பாடுறது வேற அந்த அம்மா பாடுறது வேற, ரெண்டும் சரி தான் விட்டுருன்னேன். அதுபோல் அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் வெறும் பணம் சம்பாதிப்பது குடும்பம் என்று மட்டும் சுயநலமாக வாழ்க்கையை சுருக்கி கொள்ளாமல் மற்றவருக்கு உதவுகிற வகையிலேயும் இந்த ஆன்மீக பணி ஆலய தொண்டு செய்வதும் இறைவனுக்கு செல்ல பிள்ளையாக மாற்றமாவதும் பதிகம் பாடுறதோ இல்லை அடியார்களுக்கு உதவி பண்ணுறதோ ஏதாவது ஒரு வகையில் அப்படிதான் நம்முடைய நாயன்மார்கள் வாழ்க்கை இருந்தது. அதனால தான் வாழ்வியலாக இருக்கிற காரணத்தினாலே இந்த வாழ்வியல் உலகம் பூரா திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு திருமுறை கோயில் கட்டணும்னு விருதாச்சலம் சங்கரையா எங்கள் அருமை சகோதரர் திருமுறை கோயிலே ஒரு முயற்சி பண்ணிக்கிறார். 63 நாயன்மார்கள் பிறந்த ஊரிலே போய் 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 கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 21 ஆலயம் பூர்த்தியாகி 22 ஆலயம் ஓட்புணி நாயனார் ஆலயம் வருகிற தை மாதத்தில் திருவாரூர் அருகிலே கும்பாபிஷேகம். இது சாதாரண விஷயமா இது,
ரெண்டாயிரத்தி எட்டுல 63 அருள்ஞான உலான் ஒண்ணு பண்ணினாங்க. சென்னையில இருந்த 6 அடியன் கலந்துகிட்டேன். 63 இருக்கு சொன்னாங்க. சில சொற்பொழிகள் முன்ன ஒத்துக்கிட்டேன், கலக்க முடியல. அந்த 6 எனக்கு கைலையில மலையில இருந்தா எவ்வளவு ஒரு மன நிறைவோ மகிழ்ச்சியோ அமைதியோ அது கிடைத்தது அவர்கிட்ட. பெரும்பாடு, பெரும் உழைப்பு, அதே திருமுறை திருமுறை திருமுறை, அதே சிந்தனை அவர்கள், அவர்களெல்லாம் நாம் மறக்க கூடாது. அதனால திருமுறை கோயிலை அடியார் பெருமக்கள் மனதிலே வைத்து அந்த 18,347 பதிகங்களையும் செப்பு தகட்டிலே எழுதி பெரிய ஆலயமாக கட்டி, வெளியிலலாம் ஒரு கற்பனை கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் ஒரு பக்கம், பெரியபுராணம் வெளியே வர்றதுக்கு நம்ம கதை கேட்டார் பாருங்க, தெய்வ சேக்கிழார் கிட்ட, சோழராஜா அரபாயி சோழன் அவர் ஒரு பக்கம், அப்படி ரெண்டு பேரும் திருமலை வெளியே கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தாங்களா, அவங்கள தான் அங்கே அங்கே கேட் கீப்பராக நித்தணுன்னு வயல் கேப்பாலண்ணா பாதுகாப்பு திருமுறைக்கு பாதுகாப்பு அப்படி அப்படிலாம் அவர் பாடுபட்டு நிற்கிறாங்க. நிறைய அடியார்கள் அதுபோல நம்முடைய முருகநாயனார் புஷ்ப கைங்கரியம் செய்வத தொண்டா செய்கிறாங்க. கோட்டி மலரும் நில மலரும் நீர் மலரும் கொழுங்கொடியின் தோற்றி மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டி முறுவல் நிலவு அலர கதை வரையில் காட்டி முறுவல் நிலவு அலர கனக வரையில் பண்ணக நாள் பூட்டும் ஒருவர் திருமுடி மேல் புனைய பூட்டும் ஒருவர் திருமுடி மேல் புனையலாகும் மலர் தெரிந்து. அவர் 4 புட்பங்களை பறிப்பாருங்களாம், 4 பூக்கள். என்ன 4 பூக்கள்? இந்த மந்தாரம் கொன்றை செண்பகம் இதெல்லாம் கோட்டு பூ வகத்தை சார்ந்தது. நந்தியாவட்டம் அலரி முல்லை செடியில பறிக்கக்கூடிய பூக்கள், செடி பூக்கள். சம்பங்கி சாதி, சாதினா சாதி மல்லி, இதெல்லாம் கொடியில் வருகிற பூக்கள், கொடி பூக்கள். தாமரை நீலர்பழம், தாமரை நீலர்பழம் போன்ற மலர்கள் எல்லாம் நீர்ப்பூக்கள். இப்படி 4 பூக்களை பறித்து வந்து மொத்தமா கொட்டி அது 6 மாலையா தொடுப்பாராம். அப்படி 6 மாலையாக தொடுத்து தினந்தோறும் கொண்டு போய் சுவாமிக்கு கைங்கரியம் பண்றது வேலையா செய்யறாங்க. எப்படிப்பட்டவரா சுவாமி? அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமல் மண்ணும் புகழூர் உறைவாரை வர்த்தமான விச்சுரத்தி நன்னர் மகிழ்ச்சி மனம் கொல்ல நாளும் பூசை வழுவாமே பண்ணோ பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார். அப்பரி பெருமான் தான் இருக்கிற பகுதிக்கு வருகிற பொழுது அவருடைய நட்புக்கு இவர் ஆளானார், அவருடைய நட்பு கிடைத்தது. சம்பந்த பெருமான் இவர் தங்கியிருக்கிற பகுதி வருகிற பொழுது சம்பந்த பெருமான் அழைத்து வந்து இவருடைய மடத்தையே தங்க வைத்து அவரும் நண்பரானார். ரெண்டு பேர்களை, அந்த நாயன்மார்களை, சம்பந்த பெருமானையும் அப்பரி பெருமானையும் நட்பாகிற ஒரு வாய்ப்பை, நட்பாக்கி கொடுக்கிற வாய்ப்பை இவர் இறைவன் சேர்த்து வைத்தார். இப்படி தொடர்ந்து இவர் அந்த காரியங்களை செய்து வருகிற பொழுது சிவபெருமானுடைய பேரு வர்த்தமானேஸ்வரர். அப்படிப்பட்ட சாமி தான் அந்த சாமி பேருடைய சாமிக்கு தான் தொண்டு பண்றாங்க. அப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கிற பொழுது சம்பந்த பெருமானுடைய திருமணத்திலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்து அந்த திருமண விழாவிலே எல்லாரும் சம்பந்த பெருமான் நிழல் வாழ்க்கை விடுபறாங்க. 4,000 பாட்டு நான் எழுதிருக்கிறேன், நான் சாமி திருவடி எப்படிப்பட்டதுனா எழுதிருக்கிறேன், நானே திருமணம் செய்து கொண்டு குடும்பம் பண்ணினா என் பாட்டை யார் யார் கேட்பான் என்று சாமி கிட்ட சண்டை போட அவர் ஜோதியை கலந்து கொள்ள கருணை செய்ய அந்த ஜோதியோடு ஜோதியாக போய் சிவன் திருவடியிலே கலந்தார் நம்முடைய முருகன் நாயனார். அப்படி இறைவன் திருவடி கிடைப்பதற்கு நாம் இது போன்ற ஏதாவது ஒரு கைங்கரியங்களை செய்து சிவவாழ்வு வாழ்வோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நாயனார் முருகன் நாயனார் வரலாற்றின் நிறைவு செய்து அடுத்த நாயனார் பற்றி நாளை சந்தித்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நமன்.